தாமதிப்பது யாரு? செவ்வாய். இங்கே செவ்வாய் தான். அப்போ நம்ம இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகலை, லேட் ஆகிட்டே இருக்கு. அல்லது திருமணம் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சில முன்னேற்றங்களில் தடை இருக்குது. இங்கேயும் ஏழாம் மாதிரி செவ்வாயாக இருக்கிறதுனால வரக்கூடிய மனைவி அதிகாரமாக அவங்க இவர் என்ன சம்பாதிச்சு போய் கொடுத்தாலும் அவங்களுடைய அந்த ஆளுமை அப்படிங்கிறத அவங்களுக்கு சரிங்களா. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் தான் வந்து நமக்கு என்னங்க, செவ்வாய் இருந்தாலும் சரி, திருமணம் பாதிக்கப்பட்டாலும் சரி, ஏழாம் இடம் நமக்கு வந்து ஒரு முடக்காக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கலைனாலும் சரி, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த துலா லக்னக்காரங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வயலாநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் சுவாமி பேர் கந்தசாமி. கந்தசாமின்னு ஆளுங்க நம்ம முருகப்பெருமான் தான். அந்த ஆலயத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளிச்சுட்டோ அல்லது குடிச்சுட்டோ கைகால் முகம் கழுவிட்டு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு ரெண்டு மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சீக்கிரமாக எனக்கு திருமணம் நடக்கணும், நான் சொல்கிற எல்லா கோயிலுக்கும் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு பண்ணிட்டு தயவு செஞ்சு குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் போயிட்டு வந்துட்டு எனக்கு நான் கோயிலுக்கு போனேன் ஒன்றுமே நடக்கலைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடாமல் நீங்கள் கோடி கோயிலுக்கு போனீங்கனாலும் அதனால் 1% கூட உங்களுக்கு பலன் கிடைக்காது, 1% கூட கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்க எடுத்து வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். இல்லைன்னா ஜோசியர் சொன்னாங்க கோயிலுக்கு போனேன், தீபம் போட்டேன், அர்ச்சனை பண்ணேன், பரிகாரம் பண்ணேன், ஆனால் எதுவும் நடக்கலை. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு இல்லாமல் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது சரிங்களா. அப்படிப்பட்ட அந்த குலதெய்வத்தை நம்ம சூப்பராக வீட்லேயே விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். அதுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தருங்களா, இழுப்பு எண்ணெயில் குலதெய்வத்துக்கு தினமும் ஒரு விளக்கு போட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் பெருசாலாம் குலதெய்வத்தை நம்ம இது பண்ணணுன்றதில்ல, இழுப்பு எண்ணெய் வாங்கி வச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் நீங்கள் தீபம் போட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தோடைய அருள் பரிபூர்ணமாக நீங்கள் கிடைக்கிறத நீங்களே உணர ஆரம்பிச்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது ஏழாம் இடம். ஏழாம் இடம் செவ்வாய். செவ்வாய்னா என்னங்க, வைத்தீஸ்வரன் கோவில். இங்கே நம்ம போயிட்டு வயலாநல்லூர் கந்தசாமி ஊருக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சப்போஸ் நமக்கு வந்து இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது அந்த குளத்தில் குளிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக குளிச்சுட்டு வாங்க. அப்போ அங்கே செவ்வாயினால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி நமக்கு அந்த இடத்துல நமக்கு அது வந்து சாப விமோச்சனமாகும். இப்போ நவகிரக ஸ்தலங்கள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நான் அதை ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது நவகிரகங்கள் தன்னுடைய சாபத்தினால் ஏற்பட்ட அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண வழிபாடு செய்த ஸ்தலங்கள் தான் அதெல்லாம். திங்களூர்னா சந்திரன். சந்திரன் வந்து தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக கைலாசநாதரை கும்பிட்டு அந்த இடத்துல வந்து அவருக்கான தோஷ நிவர்த்தி ஆனதுனால அவர் அந்த இடத்துல ஐக்கிய மாட்டார். அப்போ கிரகங்களுடைய தோஷங்களை போக்கக்கூடிய அந்த நவகிரக ஆலயத்துக்கு நம்ம போகும்போது நமக்குண்டான நவகிரக தோஷம் நிவர்த்தியாகும். அதே தான் செவ்வாய். செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலில் கூடிய அந்த செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அந்த மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தினால திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இது லக்னக்காரங்களே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது திருமணம் ஆகாத அந்த அந்த ஆன நாட்கள்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு இது திருமணம் ஆனவங்க இந்த லக்னத்தில் பிறந்திருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றவங்க தாராளமாக இந்த கோயிலுக்கு போயிடுவாங்க, 100% உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. அடுத்ததாக விருச்சிக ராசி.